بسم الله الرحمن الرحيم. عجبا عجبت لغفلة الإنسان، قطع الحياة بعزة وأمان. فكرت في الدنيا فكانت منزلا عندك بعض منازل الربان. பேசுவதற்கு பாஷைகளை கற்றுத்தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை வழிமுறை என்ற கோட்பாட்டை காற்றி சென்ற உலகத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக எம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் மௌஃபிரத்தும் என்னிடம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்கிறந்து தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியனாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்குவாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹாலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த நோக்கம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டும், அந்த குறிப்பிட்ட காலம் தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட, அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த மரணம் வந்துவிடும். அந்த மரணத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை, அந்த கபருக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை, அந்த மர்மையில்தான் நிஜமான உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு பின்னணி இருக்கும், அதற்கு பின்னால் ஒரு விடயம் இருக்கும். அதே போன்றுதான் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான் அப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு பின்னணி இருக்கின்றது, அதற்கு ஒரு பின்னால் நடக்கக்கூடிய முக்கியமான விடயம் இருக்கின்றது, அதுதான் மறுமை நாள். அந்த நாளுக்காக வேண்டித்தான், அந்த மறுமைக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு தெரியும் நான் யார், எனக்கு மறுமையில் என்ன கிடைக்கப் போகின்றது என்பது. மலக்குள் மௌத்து வந்து ரூகை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் நல்லடியாரா இருப்பார் என்று சொன்னால் சொர்க்கத்தை காட்டி எடுக்கப்படுமா, நரகவாதி என்று சொன்னால் நரகத்தை காட்டி எடுக்கப்படுமாம். இதுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அதற்கு ஒரு சபபாகத்தான், அதற்கு ஒரு காரணமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையை தந்திருக்கின்றான். இப்படி வாழ்ந்து கொள், இப்படி செய்து கொள், இதை செய், இதை செய்யாத என்று குர்ஆனும் ஹதீஸும் ஏன் நம்மை பார்த்து அடிக்கடி பேசுகின்றது, அடிக்கடி உபதேசம் செய்கின்றது? உனக்கு பின்னால் ஒரு நிஜமான வாழ்க்கை இருக்கின்றது, இந்த பொய்யான வாழ்க்கையில் மூழ்கிவிடாதே, இது ஒரு அற்பமான உலகம், இது சொற்பமான உலகம், சிற்றின்பங்களை தரக்கூடியது, இறுதி மூழ்கிவிடாதே, நீடூடி காலமாக இன்பங்களை அள்ளித்தரக்கூடிய அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி உன்னை தயார் பண்ணிக்கொள் என்று சொல்லி ஏன் குர்ஆன் எங்களோடு அடிக்கடி பேசுகின்றது? எதற்காக வேண்டிய உபதேசம்? நாம் எல்லாம் வெற்றியடைய வேண்டும். நாம் எல்லாம் எப்படி இப்போது சந்தோஷமா வந்து உட்கார்ந்திருக்கின்றோமோ அதே போன்று அந்த சொர்க்கத்தில் நாம் சந்தோஷமாக நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் படைத்த இறைவன் நம்மீது இறக்கப்பட்டு குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸின் மூலம் சொல்லுன்னு சொன்னால் அதை நாம் கட்டுப்பட்டு அதற்கு நாம் அடிபணிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு மறுமை நாளில் எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ற ஒரு மகுடத்தில் சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் மறுமையில் எழுப்பப்படுகின்றான், எழுப்பப்படக்கூடிய காட்சி அல்லாஹ் தஆலா குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றான். மறுமை நாளில் சூர் ஊதப்படும், கடைசி சூர் ஊதப்பட்டவுடன் கபரில் அடக்கப்பட்ட எல்லா படைப்புகளும், எல்லா மனிதர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல்
கடைசியாக மரணித்த அவர் முதல் எழுப்பப்படுவார், கபிலிருந்து எழுப்பப்படுவார். எழுப்பும் போது சொல்லிக் கொண்டே எழுவார்கள், காலூயா வைலநாமம் பாசுநாமி மறுக்கதினா, நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம், நாம் கபிலே இருந்தோம், இந்த உறக்கத்தில் இருந்து இந்த கபிலிருந்து எங்களை எழுப்பியது யார், எங்களுக்கு வந்த கை சேதமே என்று எழும்புவார்கள், புலம்பிக் கொண்டு கத்திக் கொண்டு எழும்புவார்கள். அப்போது சொல்லப்படும், ஹாதா மவாத ரஹ்மான், இதுதான் உங்களுக்கு ரஹ்மான் சொன்ன வாக்கு. அடிக்கடி குர்ஆன் சொல்வான் அல்லவா, அடிக்கடி குர்ஆன் நினைவுபடுத்தினான் அல்லவா, எங்களை படைத்த ரஹ்மான் என்ன சொன்னான், அந்த மறுமையை பயந்து கொள்ளுங்கள், அந்த மறுமைக்கு உங்களை தயார் பண்ணி கொள்ளுங்கள், அடிக்கடி சொன்னான் அல்லவா, ஹாதா மவாத ரஹ்மான், இதுதான் ரஹ்மான் வாக்களிக்கப்பட்ட நாள், ரஹ்மான் சொல்ல நாள், வசதக்கல் முருசலூன், நபிமார்கள் உண்மைப்படுத்திய நாள். இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் எதை மையப்படுத்தி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள், மக்களே மனிதர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், மறுமையை சந்திக்க வேண்டும், மறுமை உண்மையானது என்று சொல்லி ஒவ்வொரு நபிமார்களும் சத்தியத்தை எடுத்து காட்டினார்கள், மறுமை உண்மைப்படுத்தினார்கள். படைத்தன் நினைவுபடுத்துகின்றான், வசதக்கல் முருசலூன், ரசூல்மார்கள் நபிமார்கள் உண்மைப்படுத்திய நாள். அன்புக்குரியவர்களே, இந்த காட்சி நடக்கும், மறுமையில் எழுப்பும் பொழுது எல்லோரும் கத்திக்கொண்டு எல்லோரும் புலம்பிக் கொண்டு, என்ன எனக்கு நடக்கப் போகின்றது, எனக்கு வந்த கை சேதமே என்று சொல்லும் பொழுது இந்த செய்தி அல்லாஹ்வால் நினைவூட்டப்படும், இது அல்லாஹ் வாக்களித்த நாள், நபிமார்கள் உண்மைப்படுத்திய நாள் என்று சொல்லி இந்த நாளை நினைவூட்டப்படும் என்பதை உலகத்தில் வாழும் பொழுதே குர்ஆன் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றான். மறந்துடாதீங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க, அந்த நாளை நீங்க மறந்துடாதீங்க, அந்த நாள் விஷயத்தில் அலட்சியமா இருந்துடாதீங்க. எழுப்பும் போது இந்த வசனங்கள் நினைவூட்டப்படும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்து குர்ஆன் மூலமாக நபியவர்கள் ஊடாக எங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, மறுமையை பொறுத்தவரை யாரும் சிந்திக்க முடியாத அளவுக்கு, யாரும் இப்படித்தான் என்று 100% சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கலவரங்கள் நிறைந்த ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள். அல்லாஹ் சூரியனை மிக மிக பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவானாம், மிக அண்மையில் இருக்கும். சில காலங்களில், அண்மை காலங்களில் சூரியனுடைய தாக்கம், அவருடைய கதிர்வீச்சுகள், உஷ்ணம் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் கஷ்டம், வெளியே செல்ல முடியாது, ஒரே வேர்வை, ஏசியை நோக்கி வருவார்கள், ஏசியில் கூலான அறைகளில் உட்கார்ந்தாலும் கூட வெளியிலே செல்லக்கூடிய நேரத்தில் அந்த அளவுக்கு கஷ்டம். காரணம், வெயில் தாங்க முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் மறுமை எப்படி இருக்கும்? மறுமை நாளில் அல்லாஹ் இந்த சூரியனை மிக அண்மையில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். 1 mile என்று வருகின்றது ஹதீஸில், அதை விட அருகாம் என்று வருகின்றது. எப்படியோ மிக பக்கத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினால் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த வெயிலுடைய உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், இதனுடைய தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் எச்சரிக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு அங்கும் இங்கும் சிதறடிக்கப்பட்டு ஓடுவார்கள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள் தான் மறுமை நாள். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகின்றது, ஒரு பிரச்சனை வருகின்றது, யாராலும் உதவி செய்ய முடியுமானால் மறுமை நாள் உம்மா பிள்ளையை பார்த்து விரண்டு ஓடுவாள், பிள்ளைகள் உம்மாவை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். பாசத்துக்குறும், இந்த உலகத்தில் உச்சக்கட்டமான பாசம் தாய் பாசம், அது மறுமையில தோத்துரும். பிள்ளையை கண்ட உம்மா விரண்டு ஓடுவாள், பிள்ளைகளை கண்டால் தாய் விரண்டு ஓடுவாள், மாறி மாறி விரண்டு ஓடக்கூடிய காட்சி மறுமையில் பார்க்கலாம். சகோதரர்கள் ஒன்றிணைந்திருப்பார்கள், பிணைந்திருப்பார்கள், விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உலகத்தில் மறுமையில் கண்டால் விரண்டு ஓடுவார்கள், அப்படி ஒரு காட்சியை மறுமை நாம் பார்க்கலாம். தந்தையை பார்த்து விரண்டு ஓடுவார்கள், நண்பரை பார்த்து விரண்டு ஓடுவார்கள், இது ஒரு பக்கமா நடக்கக்கூடிய காட்சி. அடுத்ததாக எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்து ஓடுவார்கள், வித்தியாசமான முறை படைக்கப்பட்டீர்கள், முதல் நபி நீங்க, எங்களுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்கள், ஷஃபா செய்யுங்கள். முடியாது, நான் அந்த கனியை சாப்பிடக்கூடாது சொல்லி சாப்பிட்டுட்டேன்,
அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்படிக்க போன பயந்துகிட்டு இருக்கிறேன். எதுக்கு? அந்த ஒன்றுக்காக வேண்டி பயந்துகிட்டு இருக்கிறாங்களாம். அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவன் நிலைப்பாட்டை பாருங்கள், இந்த கனியை சாப்பிடக்கூடாது சொல்லி நான் சாப்பிட்டு விட்டேன், அதற்கு அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பளிக்க போகின்றான், என்னை விட்டு விடுங்கள், என்னால் முடியாது. அடுத்த நபியை பாருங்கள், சகோதரர் நூகை பாருங்கள். இப்படியே ஒவ்வொரு நபிமாரன் கைவிடக்கூடிய காட்சி இன்னொரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, இப்படியான காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போன்று இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிறைய சான்றுகளை நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலம் நம்ம சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். முதலாவது செய்தியை கவனியுங்கள், இந்த பூமி வந்து சாட்சி சொல்லும், இந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். அது உங்களது வீடாக இருக்கலாம், உங்களது ஆபீஸாக இருக்கலாம், இந்த பள்ளியாக இருக்கலாம். இந்த பள்ளி மறுமையில் வந்து சாட்சி சொல்லும். அடிக்கடி யார் பள்ளிக்கு வந்தார்கள், யார் சஜ்தா செய்தார்கள், யார் அமல்கள் செய்தார்கள், யார் நல்லறங்கள் செய்தார்கள் என்று இந்த இடம் சாட்சி சொல்லும். நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மறுமையில் வரும். நான் சொல்லவில்லை, குர்ஆனுடைய வசனத்துக்கு ஹதீஸ் நபிகள் சொல்லி காட்டுகின்றார்கள். யௌமைதின் துஹதிஸ் அக்பாரஹா, இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் எடுத்து ஓதுகின்றார்கள். மறுமை நாளு இந்த பூமி சாட்சி சொல்லும், செய்திகளை அறிவிக்கும் என்று சொல்லி ஓதும் பொழுது சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். கேட்டார்கள் சஹாபாக்களை நோக்கி, தோழர்களே, அது செய்திகளை அறிவிக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? காலு அல்லாஹ் ரசூல் ஆகலாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவார்கள். தொடர்ந்து பேசுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அன் தஷ்ஹதாலா குல்லி அப்தின் அவாமத்தின் பிமா அமில லஹரிஹா. இந்த உலகத்தில் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்தெந்த செயலை செய்தாலும் அந்த செயலை அப்படியே வந்து ஒப்புவிக்கும் இந்த பூமி. பயந்து கொள்ள வேண்டும், யாரும் தப்பிக்க முடியாது. யாரும் இல்லைதானே, நான் மட்டும்தானே இருக்கிறேன், நாலு சோறு தானே இருக்குது, யாரும் பார்க்கலத்தானே, எதையும் செய்யலாம், உங்கள் சுதந்திரம். ஆனால் அந்த இடம் வரும். நீங்கள் எந்த இடத்திலிருந்து நல்லறம் செய்தீர்களோ அல்லது எந்த இடத்திலிருந்து தீமை செய்தீர்களோ அது வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் எந்தெந்த இடங்களிலிருந்து செய்தார்களோ அந்த செயல்கள் அப்படியே சொல்லும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, எப்படி சொல்லுமா? அமில கதா வ கதா, யௌம கதா வ கதா, இப்படி இப்படி செய்தாய், அப்படி அதை போட்டு காட்டுவானா, இப்படி இப்படி செய்தாய், இன்று இதை இதை செய்தாய், நாம் எதை எதை எப்போதெல்லாம் செய்தோமோ, என்றைக்கு செய்தோமோ, அந்த பூமி அப்படியே அந்த நாளை எடுத்து காட்டுமாம், அந்த செய்தி எடுத்து காட்டுமாம். இதுதான் செய்திகளை அறிவிக்கும் என்றால் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள். மறுமையை பயந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படியும் வாழலாம். யாரும் கேட்பதற்கு யாரும் இல்லை. எனக்கு பணம் இருக்கின்றது, எனக்கு பதவி இருக்கின்றது, எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை. கேட்டால் ஒன்று செய்ய முடியாது, எதையும் செய்யலாம், ஆனால் இந்த பூமி வருமாம். எந்த இடத்திலிருந்து நாம் ஒருவரை ஏசியிருந்தால், பேசியிருந்தால், அடித்திருந்தால், கொலை செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், எல்லாம் வரும் அருமையில், யாரும் தப்பிக்க முடியாது. பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, செல்வத்தை பயன்படுத்தி, மக்களை பயன்படுத்தி எவரும் தப்பிக்க முடியாது. தனித்தனியாக சாட்சி அந்த மன்றத்தில் நிற்க வேண்டும். இது ஒரு வகையான ஒரு காட்சி. இன்னும் சில காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கின்றார்கள், மறுமை நாளில் அல்ல அந்த வாய்க்கு பேசாத தன்மையை கொடுத்து விடுவான், சீல் வைத்து விடுவானாம். அல் யௌம நஹ்தீம அலா அஃபாயிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹுமா கானு யக்ஸிபூன். அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் யாசின்ல என்ன சொல்லி காட்டுகின்றான்? அல் யௌம நஹ்தீம அலா அஃபாயிஹிம், அடி வாயிலுக்கு சீல் வைக்கப்படுமாம், பேச இயலாது. பேச்சின் மூலமா விசாரணை, அது வேறு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எப்படி விசாரணை செய்யணும் பாருங்கள், விதவிதமான விசாரணை, தப்பிக்க முடியாது, எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய மறுமையுடைய மன்றம் விசாரணை வித்தியாசமானது. ஒன்று பூமியை வச்சு விசாரிக்கிறான், பூமியை வந்து நிறைய சாட்சி சொல்லுது. இரண்டாவது எங்களுடைய உறுப்புகளை வச்சு பேச வைக்கிறான், இந்த உறுப்புகள் சாட்சி சொல்லும், வாய்க்கு சீல் வைக்கப்படும், கல்லிமுனா ஐதீகம்,
அவருடைய கைகள் நம்மோடு பேசும். அல்லாஹ் சொல்றான், எது இந்த கை பேசுமா, எதை எதை செய்யறோமோ இந்த கையாலத்தானே செய்யறோம், நல்லதையோ கெட்டதையோ இந்த கையினால் செய்கின்றோம். இந்த கை வந்து பேசுவது கல்லிமுன ஐதீகம், அவர்கள் அவருடைய கைகள் நம்மோடு பேசும். அதற்கு இந்த கால்கள் சாட்சி சொல்லும், இந்த கால்கள் ஆம் இதை செய்தான், இதை செய்தான், இப்படி சொல்லி அந்த கால்கள் சாட்சி மகானே கிசிபோல், எதை எதை செய்தானோ, எதை எதை செய்தாரோ அதை எல்லாம் இந்த உறுப்புகள் வந்து குறிப்பா இந்த கை வந்து பேசும் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாக சொல்லி காட்டுகின்றான். பயந்து கொள்ள வேண்டும், மறுமையை பயந்து கொள்ள வேண்டும். நாம் மௌத்தாயிரும், இந்த உலகத்தில் நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், பரம்பரை பரம்பரையாக பார்த்து கொண்டுதான் வருகின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்று வரை எத்தனை கோடி மக்கள் வந்தார்கள், எத்தனை நபிமார்கள் வந்தார்கள், எத்தனை நல்லடியார்கள் வந்தார்கள், யோசித்து பாருங்க அவங்கள எங்கே இருக்கிறாங்க, நல்லவர்களோ கெட்டவர்களோ குறிப்பிட்ட தவணை வந்துச்சு எல்லாம் கபருக்கு போயிட்டாங்க, மௌத்தை நோக்கி சென்று கபருக்கு சென்று விட்டார்கள். எங்களுக்கும் அதே கதிதான், எங்களுக்கும் அதே கதிதான், யாரும் நீடுடி காலம் வாழ முடியாது, இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படி என்று சொன்னால் ஏன் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்தி இருக்கின்றான், எதற்கு அனுப்பியான விசாரணைகள். இந்த உலகத்தில் வாழும் போது நாங்கள் சரியாக வாழ வேண்டும், நிதானமாக வாழ வேண்டும், தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது, பிழையான வழியில் சென்றுவிடக் கூடாது, பாவத்தின் பக்கம் சென்றுவிடக் கூடாது, வழிகேட்டின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அடிக்கடி தன் ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்வதை போன்று குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் எங்களுடைய சிந்தனைக்கு முயற்சித்துக் கொண்டே வருகின்றான். அது மட்டுமல்ல, இன்னும் பாருங்கள் விசாரணையை, ஒன்று பூமியை வைத்து விசாரிக்கின்றான், இரண்டாவது எங்களுடைய உடல் உறுப்புகளை வைத்து விசாரிக்கின்றான், மூன்றாவது ஒரு விசாரணையை பாருங்கள், மா எல்ஃபுல் இல்லா லதை ரகீபுன் அதீத், நீங்க எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் உடனுக்குடன் பதியப்படும் இந்த தோல்பயத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மூலமாக, நல்லதோ கெட்டதோ உடனுக்குடன் பதியப்படும். அன்புக்குரியவர்களே, இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டித்தான் இருக்குது, இந்த பூமி பூமியோடு ஒட்டி இருக்கிறோம், இந்த உறுப்பு அந்த பூமிக்கு உறுப்புக்கு சம்பந்தம் இருக்குது, இந்த கை இந்த கால் இந்த தோல்பத்தில் இருக்கக்கூடிய மலைக்குமார்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கக்கூடிய காட்சி, அதுதான் வந்து மறுமையில் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ்வால ஏற்படுத்தியிருக்கின்றான். மலைக்குமார்கள் வருவார்கள், அப்படியே ஏட்டை கொடுப்பார்கள், அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பார்கள், எதுவும் யாரும் தப்பிக்க முடியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 18வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ்வாலா இப்படி எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான், அனைத்து செய்திகள் உள்ளடக்கிய அந்த ஏடு கொடுக்கப்பட்டவுடன் மனுஷன் சொல்வானா, இந்த ஏட்டுக்கு வந்த கேடு ஒரு சின்ன செய்தியை விட்டு வைக்கலையே, நம்ம சிறுசு சிறுசுன்னு பேசுறமா இல்லையா, சின்ன தவறு யோசிக்கிறோமா இல்லையா, மறுமையில் அவன் பெருசா யோசிப்பான் அந்த சிறுச, ஒரு சின்ன விஷயத்தை விட்டு வைக்கவில்லை, பெரிய விஷயத்தை விட்டு வைக்கவில்லை, அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் நினைப்படுத்துவான், இதுல நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ எதையே முன்னுக்கு செஞ்சீங்களோ அனைத்தும் பதியப்பட்டிருக்கின்றது. ரப்பு உங்களுக்கு யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், ரப்பு அநியாயம் செய்யவில்லை, நீங்கள் செய்ததுதான் இதில் பதியப்பட்டுள்ளது என்ற செய்தியை படைத்தவன் சொல்லி காட்டுகின்றான். எப்படியும் தப்பிக்க முடியாது, ஒரு பக்கம் பூமி, ஒரு பக்கம் உறுப்புகள், ஒரு பக்கம் மலக்குமார்கள், இன்னொரு பக்கம் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் ஏட்டில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று சொன்னால் அந்த பதிவேற்றப்பட்ட அந்த செய்தி என்ன செய்யப்படும், மறுமை நாளுக்கு ஒப்படைக்கப்படும். எங்களை கையிலே அல்லா தருவான், சும்மா இல்லை, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க உலகத்தில் வாழ்ற நேரத்தில் எப்படி வாழ்ந்தீங்க எனக்கு தெரியும், நான் நல்லவனா கெட்டவனா இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லவரா கெட்டவனா, நாலு பேருக்கு மத்தியில் இல்லை நல்லவங்க தான், எனக்கு தெரியும் எனக்கு பின்னணி ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களை அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை தான் உண்மையானது, அது ஒன்று உண்மையாக இருக்கு பொய்யாக இருக்கும், அது நல்லதாக இருக்கும் கெட்டது அதுதான் உண்மையைப்படுத்தும். வெளியில் வந்து நாலு பேருக்கு மத்தியில் வர நேரத்தில் நீ நேரம் தொழுவோம், திக்ரு செய்வோம், நல்ல அமல் செய்வோம், காரணம் நாலு பேர் இருக்கிறாங்க, வீட்டுல எல்லாம் பாக்குறாங்க, வெளியில எல்லாம் பாக்குறாங்க,
இது ஒரு பொய், ஒரு பொய்யான ஒரு அமைப்பு, இது உண்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு சொன்னால், எங்களுக்கு பின்னாலும் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தொழுகின்றோமா? தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அமல்கள் செய்கின்றோமா? தனிமையில் இருக்க நல்லா பயப்படுறோமா? இந்த முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை உண்மைப்படுத்தும். இல்லை என்று சொன்னால், யாரும் இப்ப இல்லத்தானே, யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லத்தானே என்று போம் என்று சொன்னால், முன்னால் வாழ்க்கையும் போய் பின்னால் வாழக்கூடிய நிலையும் போய் ஆகிவிடும். இன்னும் அன்புக்குரியவர்களே, எங்களோட கையில் அல்லா ஏற்ற தாராம் பாருங்க. அல்லா அதாவது குர்ஆன்ல வந்து 69வது அத்தியாயம் சூரா ஹாக்கால அப்படியே நீண்ட ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். இந்த மறுமையில் இப்படித்தான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும், இப்படித்தான் விசாரணை இருக்கும் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒரு தெளிவை தாரான்னு பாருங்க. அன்றைய நாளில், அந்த மறுமை நாளில் எதுவும் மறைக்கப்பட மாட்டாது. அந்த நாளில் எதுவும் மறைக்கப்பட மாட்டாது, அனைத்தும் எடுத்து காட்டப்படும். அம்மாமன் ஊத்திய கிதாபகு பியமீனி, யாருடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்படுகின்றதோ, பயப்பூலு முக்குற கிதாபியா, அவருக்கு சந்தோஷம், வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டவர் வெற்றியாளர், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர், சொர்க்கத்துக்கு உரியவர். அந்த ஏட்டு வலது கையில கிடைச்ச உடனே அவருக்கு சந்தோஷம். மக்களை பார்த்து சொல்வார், இத படிச்சு பாருங்க, என்ன கிதாபை படிச்சு பாருங்க, என்ன ரிசல்ட்ட பாருங்க, நான் பாஸ் ஆயிட்டேன், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்து விட்டான் என்று சந்தோஷத்தில் குதூகலிப்பார், சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருப்பார். அவர் சொல்வார், தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. அந்த அடியான் சொல்வான், ஏட்ட வாங்கிட்டு சந்தோஷத்தில், இப்படித்தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்பி இருந்தேன், இப்படித்தான் எனக்கு அல்லாஹ் தஆலா ரிசல்ட் தரும் நம்பி இருந்தேன். நம்ப முடியும், நம்ம இந்த உலகத்தில் அமல் சீரை வச்சு நம்பலாம். நேரத்துக்கு ஜமாத்துக்கு வந்து தொழுகிறோம், நிறைய திக்ரிகளை சரியா செய்யறோம், குர்ஆனை ஓதுறோம், நல்ல மாதிரி நடக்கிறோம். எங்களுக்கு ஒரு அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும், நான் யாருக்கு அநியாயம் செய்யலை, யாருக்கு மோசடி செய்யலை, பாவத்தின் பக்கம் செல்லலை, அமல்களை ஈடுபட்டு இருக்கிறேன், 21 சரியா தொழுகிறேன், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவான். உதாரணத்துக்கு உலகத்தில் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒருத்தர் எழுதி ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட் வந்தோன்னு குதூகலிக்கிறாரா இல்லையா? எடுத்து கோல் எடுத்து யார் யார்கிட்ட சொல்லணுமோ சந்தோஷத்தில் மிதக்கிறார். அவர் என்ன சொல்வார், எனக்கு இத்தனை ஏ கிடைக்கு நினைச்சிருந்தேன், இப்படித்தான் ரிசல்ட் கிடைக்கு நினைச்சிருந்தேன். எதை வச்சு அவர் சொல்றாரு, நல்லா படித்தார், நல்லா என்ன செஞ்சாரு, அதுக்கு முன்னால் வரக்கூடிய இப்படித்தான் எக்ஸாம் வரும், இப்படித்தான் சோதனை வரும், இப்படித்தான் நாங்கள் எழுதணும், அதற்கான தரவுகளை முன்கூட்டியே வருடக்கணக்கில் படித்தார், நாட்களை படித்தார், அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய பிரதிபலிப்பு என்ன, உச்சக்கட்டமான ரிசல்ட் வந்தவுடனே குதூகலிக்கிறார், அவருக்கு நம்பிக்கை கொள்ள முடியும். எக்ஸாம் எழுதிட்டு வந்து கேட்பாங்க, எப்படிப்பா எக்ஸாம் இருந்துச்சு, லேசாக இருந்துச்சு, நல்ல ரிசல்ட் வரும், நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறேன். சிலர் சொல்லுவாங்க, எழுதிட்டு வந்தேன் அப்படின்வாங்க, எழுதிட்டு வந்தேன்வாங்க. இப்போ யார் நம்பிக்கை கொள்கிறான், அதைக்காக யார் கஷ்டப்பட்டு படித்தாங்களோ, அந்த நாட்களை அர்ப்பணித்தாங்களோ, எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு தெரியும் எனக்கு நல்ல ரிசல்ட் வரும், நான் படித்து அணைச்சு வந்துச்சு சோதனைக்கு, எக்ஸாமுக்கு வந்துச்சு, நான் நல்லா எழுதினேன், ரிசல்ட் நல்லா வரும். வந்தோடனே சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துச்சு. இந்த உலகத்திலே களமும் அப்படித்தான், இந்த உலகத்திலே நிலமும் அப்படித்தான். அல்லாஹ் சொல்கின்றான், அடியான் சொல்வானாம், இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, எனக்கு இப்படித்தான் ரிசல்ட் வரும் நினைச்சிருந்தேன், எனக்கு நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நாங்கள் யூகிக்க முடியும் ஒரு அளவுக்கு, நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வச்சு, எங்க மனசு தான் சாட்சி, நாம் செய்யக்கூடிய அமல்களை வச்சு இந்த மனசு ஒரு சாட்சியாக வச்சு மறுமையில் எனக்கு கிடைக்கும். அதை அல்லாத்தா அப்படியே சொல்லி காட்டான், நான் நினைச்சிருந்தேன் இப்படித்தான் அல்லாத்தால் ரிசல்ட் தருவாண்டே, வலது கையில் தருவாண்டே, அதே போல தந்துட்டான் என்று சந்தோஷப்படுவார். இந்த இடத்துல அல்லாஹால அந்த அடியானுக்கு ஒரு சந்தோஷத்தை சொல்லி காட்டுறான், அவர் அவன் பொறிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார், ஆலியா உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார், ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு கனிகளும் பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும், குலு வஷ்ரபு ஹனியமி மா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. அல்லாஹ் சொல்வானாம், நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்லா சாப்பிடு. ஏன் தெரியுமா, நீ உலகத்தில் வாழும் பொழுது சேமித்து வைத்த அனுப்பிய நல்லெண்ணங்களுக்கு பகரமாக உன்னை நான் கண்ணியப்படுத்துகின்றேன், குலு வஷ்ரபு ஹனியமி மா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, நீ அனுப்பியதற்கு பரிகாரமாக பிரதி உபகாரமாக நல்லா சாப்பிடு, நல்லா குடி என்று சொல்லி சொர்க்கத்தில் அவனை கண்ணியப்படுத்துவதாக படைத்து நினைவுபடுத்துகின்றான். இது யாருக்கு, உலகத்துடைய களத்தை சரியாக பயன்படுத்தியவருக்கு, அமல் ரீதியாக அல்லாவை பயந்து அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நாளானம் செய்யக்கூடிய அமல்களை நிறைவாக தொடராக செய்த
நல்லடியாரை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தை சொல்லி காட்டுகின்றான். தொடர்ந்து பாருங்கள், எச்சரிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள், பாவியுடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுகின்றான். எப்படி? அம்மாமன் ஊத்திய கிதாபுகள் ஷிமாலிகி, யாருடைய எழுதுகையில் கிடைக்கின்றதோ, யாருடைய எழுதுகையில் ஏடு கிடைக்கின்றதோ, எனக்கு இந்த ஏடு கிடைக்காமல் இருக்க இருந்துச்சே, கத்துவான், புலம்புவான், துடிப்பான், உலகத்தில் ரிசல்ட் வந்த உடனே எல்லாம் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, ஏண்டா இந்த ரிசல்ட் வந்துச்சு, இந்த ரிசல்ட் வந்து என்னை கேவலப்படுத்திருச்சு, என்னை சேர்மாரு ஆசிரியர் ஏசுறாங்க, வீட்டில் ஏசுறாங்க, நண்பர்கள் ஏசுறாங்க, எல்லாம் ஏசுறாங்க, சொல்றாங்களா இல்லையா? மறுமையில் அப்படி எல்லாம் காட்சிப்படுத்துறான். மறுமையில் எழுப்பிடுறேன், இந்தா நீயே படி, நீ உலகத்தில் வாழ்ந்தா தானே 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அமல் செஞ்சாத்தானே, நல்ல முளை கெட்ட முளை செஞ்சாத்தானே, இந்த அப்படி நீனே வாசி. அப்ப சொல்லுவானாம், எனக்கு வந்த கை சேதமே லம் ஊத்த கிதாபியா, இந்த ஏடு எனக்கு கிடைக்காமல் இருக்க இருந்துச்சே, வல்ல மாதிரிமா ஹிசாபியா, இந்த மருமையை நம்பாம இருந்துட்டேனே. அதான் அல்லாஹ் சொல்றான், மருமையை பயந்து கொள், மருமையை பயந்து கொள், எந்த தீனாரும் எந்த திருவும் பயன்படாத, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத இந்த மருமை நாளை பயந்து கொள்ளுங்கள். அங்க போய் கைசிதப்படுவானாம். என்ன சொல்வானாம்? வல மதீமா ஹிசாபியா, இந்த நாளை நான் மறந்து விட்டேனே, நம்பாமல் இருந்து விட்டேனே, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி கைசிதப்படுவான். யா லைத காலத்தில் காலியா, நம் மண்ணோடு மண்ணா போயிருக்க கூடாதா, ஏன் அல்லாஹ் இதை எழுப்பினான், மாகுனான் நீ மாலியா, என் சொத்துக்கள் பயன் தரவில்லையே, அங்க போய் கைசிதப்படுவானாம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சொத்து சொத்து, செல்வம் செல்வம், பணம் பணம் அலைகிறாங்களா இல்லையா? அமல் இல்லாம, அமல்களோடு தேடலாம், தாராளமாக கோடி கோடியா தேடலாம் அமல்களோட. இன்னைக்கு அமல் இல்லாம ஒரு சாரா, எப்ப பார்த்தாலும் செல்வம், எப்ப பார்த்தாலும் பணம், எங்க பார்த்தாலும் தூக்கம் இல்லை, தூங்குறது 12 மணி, எழும்புறது 6 மணி, ஓடுறது பணம் பணம் பணம், தொழுகை இல்லை, ஏனைய திக்ரு இல்லை, ஒன்றும் இல்லை. அங்க போய் கைசேதப்படுமானாம். இப்படி அன்னிமாலியா, என் சொத்து பயன் தரவில்லையே, என் செல்வம் ஒன்னும் பயன் தரவில்லை என்று சொல்லி மறுமையிலே சென்று கைசேதப்படுவான். சுல்தானியா, என் பதவிகள் பட்டங்கள் எல்லாம் எனக்கு பயன் தர அழிஞ்சிருச்சே. இன்றைக்கு நிறைய பேரை பாருங்க, ஒரு சாரார் பணத்து ரீதியாக அமல் இல்லாமல் இருப்பாங்க, இன்னொரு சாரார் அமல் இல்லாமல் இருப்பாங்க. எப்படி? பதவி பட்டம் உள்ளவங்க அவங்க தொழுவிக்கு வரமாட்டாங்க, அவங்க பெரிய பிரின்சிபல், பெரிய சேர், பெரிய அதிகாரம், பெரிய இப்படி சிலர்கள் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த பதவியினால தொழுவிக்கு ஒழுங்க வாரதில்லை. நினைச்சா ஜும்மாவுக்கு வருவாங்க, நினைச்சா பெருநாளைக்கு வருவாங்க, அவங்க தான் அங்கே அந்த இடத்துல கதாநாயகன் போல இருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்களை பாருங்க, பதவி உள்ளவங்க வந்த உடனே எல்லாம் முக்கியது, அதை விட சாதாரண அமல் ரீதியாக, ஈமான் ரீதியாக சாதாரண ஒரு மனிதர் சிறந்தவர், அவர் நினைச்சா தான் பள்ளிக்கு வரார். அந்த மருமை பேர் சொல்லுவார், ஹலகன்னி சுல்தானியா, எனக்கு இந்த பதவி எல்லாம் அழிஞ்சிருச்சே, பட்டம் பதவி எல்லாம் போயிருச்சேன்னு சொல்லி கை செய்தப்படுவான். இப்படி கத்திக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்வான், அடியானை பார்த்து மலைக்கு மலை கட்டளையிடுவான், ஹுதூகு ஃபகுல்லூஹு, அவனை பிடியுங்கள், அவனை அறையுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, நரகத்திலே தள்ளுங்கள். எப்படி? சும்ம ஃபி சில்சிலத்தின் தரவா சபூனத்திரான் ஃபஸ்லுகு, 70 முழங்கொண்ட சங்கிலியால் அவனை கட்டி நரகத்தில் தூக்கி வீசுங்கள். அல்லாஹ் சொல்றானாம், யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த காட்சி மறுமையில் நிச்சயமா நடக்கும், அனைவரும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடிய ஊர்களும் இந்த நிகழ்ச்சி கட்டாயமாக நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல 69வது அத்தியாயம் 15வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டுறான். யாரும் மறந்துடாங்க, நிச்சயமாக இந்த ஜும்மாவை நீங்கள் சாட்சியாக வச்சுக்கொள்ளுங்க, இந்த காட்சி அப்படியே வரும். நீங்கள் இப்போ முடிவு செய்யுங்க, ஏண்ட பட்டோலை, ஏண்ட இந்த ஏடு எப்படி எனக்கு கிடைக்க வேண்டும், எந்த கையில் கிடைக்க வேண்டும், தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். அல்லாஹ் தான் குர்ஆன் சொல்கிறான், ஒமா அலைனா இல்லல் பலாகல் முபீன், எத்தி வைப்பதான் எங்கள் மீது கடமை, சொல்வது எங்கள் மீது கடமை, தீர்மானிப்பது நீங்கள் தான். இனி அன்புக்குரியவர்களே, மறுமைக்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நிறைய விடயங்கள் மறுமையில் அல்லாஹ் தஆலா தயார் பண்ணி வைத்திருக்கின்றான். ஓரிரு விடயங்களை நினைவுபடுத்தினேன். மறுமையில் வந்து அல்லாஹ் எப்படி எங்களை விசாரணை செய்ய போகின்றான், யாரும் தப்பிக்க முடியாது,
பூமி சாட்சி சொல்லுது, இந்த கை பேசுது, ஏனைய உறுப்புகள் அல்லாஹ் பேச வைக்கின்றான். தோல்வியுத்தர் மலக்குமார்கள் மூலமாக பதியப்பட்ட இந்த ஏடுகள் சாட்சியாக வருகின்றது. எனவே இதற்கு இப்படி சாட்சிகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்துடைய சாட்சிகளுடைய கண்களை மறைத்து விடலாம், இந்த சாட்சிகளுடைய எதையும் மறைக்க முடியாது. அப்பட்டமாக தெளிவாக மறுமையில் எடுத்துக்காட்டு சொன்னால் அதற்கு முன்னால் கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதை அல்லாஹாலா சூரா கஃபுலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யார் மறுமை நாளில் என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றாரோ, ரப்பை சந்திக்க வேண்டும் ஆசை வைக்கின்றாரோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் நல்லறங்களை செய்து கொள்ளட்டும், நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். இனி வந்திருக்கக்கூடியவர்கள் நாம் அடிக்கடி ஹுத்துபாக்கள் மூலமாக, இப்படியான நிகழ்வுகள் மூலமாக, ஏனைய குர்ஆன் ஹதீஸ் விளக்க பயான்கள் மூலமாக, வீட்டில் இருந்தவண்ணம் சீடிகள் மூலமாக, பத்திரிகை மூலமாக, சஞ்சிகை மூலமாக நிறைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். உள்ளங்கள் திருந்த வேண்டும், உள்ளங்கள் திருந்தி அமல்கள் பக்கம் ஆர்வம் காட்ட வேண்டும். ரமலான் வந்து கொண்டிருக்கின்றது. ரமலானுக்கு முன்னால் எங்களுடைய அமல்களை ஒரு சரியான ஒரு அமைப்புக்கு கொண்டு வர வேண்டும். ரமலான் வந்தால் தான் நான் பள்ளிக்கு வருவேன், ரமலான் வந்தால் தான் நான் ஜமாத் தொழுகைக்கு வருவேன், ரமலான் வந்தால் தான் நான் குர்ஆனை ஓதுவேன், ரமலான் வந்தால் தான் திக்ரி செய்வேன், ரமலான் வந்தால் தான் தஸ்பீஹ் செய்வேன். அந்த நிலை இருக்கவே கூடாது. ரமலானிலும் செய்வேன், ரமலான் முடிந்தாலும், ரமலானுக்கு முன்னாலும் பின்னாலும் நான் அமல்களை செய்து கொண்டே இருப்பேன் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்போது இருந்து அதற்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்துங்கள், தயார்படுத்துங்கள். சில திக்ருகள், சில தஸ்பிகள், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம், நாவுகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் திக்ருகள் தஸ்பிகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள், லா ஹவுலா வலா குவத்தை இல்லா பில்லா. மறந்துடாங்க, லா ஹவுலா வலா குவத்தை இல்லா பில்லாம். ரசூலா சொல்றாங்க, இது சொர்க்கத்துடைய பொக்கிஷம். நீங்க ஒரு தடவை சொல்லும் போது நான் சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தை சொல்றேன், சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தை சொல்றேன் அப்படி நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. லஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா. அடிக்கடி நாவல வந்துகிட்டே இருக்கணும். உட்காந்துட்டு இருக்கீங்களா, நடந்து போறீங்களா, கடையில் உட்காந்துருக்கீங்களா, ஆஃபீஸ்ல இருக்கீங்களா, வாகனத்தில் போறீங்களா, அடிக்கடி அடிக்கடி லஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா, லஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா. அதை சொல்ற நேரத்திலேயே இது சொர்க்கத்துடைய பொக்கிஷம், சொர்க்கத்துடைய பொக்கிஷம். அப்பதான் இன்னொரு ஆளுக்கு நீங்க சொல்ற நேரத்திலையும் இதை சொர்க்கத்துடைய பொக்கிஷம், இந்த திக்ரு நீங்க சொல்ற நேரத்தில் சொர்க்கத்துடைய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமன் என்ற அடிப்படையில் பிறருக்கு சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகும். அதே போல சில சொல்றாங்க, சுபஹான் அல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி. எல்லாம் தெரிஞ்ச திக்ருகள், லேசான திக்ருகள், சுபஹான் அல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி. ஒரு தடவை சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தோப்புகளை, துறவுகளை, தோட்டங்களை சொர்க்கத்தில் உருவாக்க முடியும். அடிக்கடி சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி. ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது நான் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நாட்டுறேன், சொர்க்கத்தில் மரத்தை நாட்டுறேன், இன்னைக்கு ஒரு அஞ்சு மரத்தை நாட்டினேன், இன்னைக்கு ஒரு ஐம்பது மரத்தை நாட்டினேன், இன்னைக்கு ஒரு நூறு மரத்தை நாட்டினேன். ஆசை வைங்கள், இந்த ஆர்வம் சொல்லும் பொழுது உற்சாகம் ஆர்வம் இருந்தால்தான் அமலில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். சுப்ஹானல்லாஹில் அலீம் வபி ஹம்திஹி. மறந்துடாங்க, சுப்ஹானல்லாஹில் வபி ஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாவுக்கு இலகுவானது, ரஹமானுக்கு விருப்பமானது, மறுமையில மீசான் தராசில பாரமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி. அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். மீசான்ல பாரமாக இருக்கும். மறுமையில் அல்லாஹ் எல்லாத்தையும் நிரூபான். அது ஒரு வகையான விசாரணை. அந்த நன்மையும் தீமையும் மட்டும் அல்லாஹ் நிரூபான். இந்த கலிமா, இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அந்த அரசன் கொடுங்கோலன் நெருப்பில் வீசுறதுக்கு தயாராகும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கேட்குறாங்க, இப்ராஹிம் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு, என்னை காப்பாத்துங்க, அரசன் நெருப்பில் தூக்கி போட போகிறான், அந்த அக்னி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, என்னை காப்பாத்துங்க அப்படிலாம் சொல்லலை. அழகாக சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்கான இந்த பணியை செஞ்சேன், நான் அல்லாஹ்வுக்கான இந்த வேலையை செஞ்சேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அப்போ தான் சொல்கிறாங்க, ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லது ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அடிக்கடி சொல்லுங்கள், இது ஆண்களுக்கும் கட்டாயம் தேவை, பெண்களுக்கும் தேவை பாதுகாப்பு. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வன் நிஅமல் வக்கீல், அவனே என்னை பாதுகாப்பான். அடிக்கடி அடிக்கடி உன்னை நாவுகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிருந்து சொன்னார்கள். அல்லாஹ் அந்த திக்ரை பற்றி விசேஷமாக சொல்லி காட்டுவான். யூனுஸ் நபியை பற்றி எச்சரிக்கையாகவும் விசேஷமாக சொல்லி காட்டான். அவங்க சின்ன ஒரு தவறு செஞ்சிட்டாங்க. அந்த தவறின் காரணமாக அவர்களே என்ன செய்யறாங்க, போய் கப்பல் ஏறுறாங்க, கடைசியில் முடிவு கப்பல் இருந்து தூக்கி போடுறாங்க, மீன் விழுங்குது. அவங்க மீன் விழுங்கல இருந்து தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க,
லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன், உன்னை நீ பரிசுத்தமானவன் யாழ்லா, உன்னை தவிர இறைவன் இல்லையா அல்லா, நான் அநியாயக்காரன் ஆகிவிட்டேன் மன்னிச்சிருந்த அடிப்படையில் அடிக்கடி சொன்னாங்க. அல்லாஹ் நினைவுபடுத்துறான், ஃபலவுலா கான அன்னஹு மினல் முசப்பிஹீன், அவர் மட்டும் தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால், அவர் மட்டும் தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால், லபிசபி பதனிஹில யௌமி யுபஹஸூன், மறுமை நாள் வரை அந்த மீன் வயிற்றே இருந்திருப்பார். அப்போ அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தது எது? இந்த திக்ர், இந்த தஸ்பீஹ் தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். பலவுல அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், தஸ்பீஹ் மட்டும் அவர் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த மீன் வயிற்றே இருந்திருப்பார் என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆன் சொன்னான்னு சொன்னால், இந்த தஸ்பீஹ்களை பொறுத்தவரை நாங்கள் சும்மா லேசை நினைக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சது தான் லேசை நினைக்கிறோம். இதுதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பது தான் உள்ளங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் நல்லா சொல்றானா இல்லையா? இப்படியான திக்ர்களோடு வாழக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. அதே போல நபியர்கள் மீது சலவாத்து சொல்லக்கூடிய பழக்கம் அடிக்கடி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவானா இல்லையா, இன்னல்லாஹு மலாயிக்கத்தை சல்லூன் அலை நபி அய்யுஹல் லதீன ஆமனு சல்லு அலை சல்லம் தஸ்லீமா, நான் நபி மீது சலவாத்து சொல்கின்றேன். இந்த மலக்குமார்கள் சலவாத்து சொல்கின்றார்கள், அல்லாஹ் சலவாத் சொல்லான்னு சொன்னால் அருள் பாலிக்கின்றான். மலக்குமார்கள் சலவாத்து சொல்லான்னு சொன்னால் அவர்களுக்கான இது மன்னிப்பு கேட்கின்றார்கள். விசுவாசிகளே நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஓர்டர். நான் சொல்கின்றேன், எனது மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், விசுவாசிகளே மக்களே அடியார்களே நீங்களும் நபி மீது சலவாத்து சொல்லுங்கள். என்ன கஷ்டம் யோசிச்சு பாருங்க, அடிக்கடி சலவாத்துகளை சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. இந்த அமல்கள்லாம் தொடராக இருக்கும் என்று சொன்னால் இறுதி முடிவு, இறுதி வார்த்தை, இறுதி களிமா, இறுதி தஸ்பி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற லேசா வரும். எப்போ வரும்? இதை நாங்கள் பயிற்சி கொடுக்கணும். இப்படியான திக்ருகள், இப்படியான தஸ்பீகள், இப்படியான சலவாத்துகள் உள்ளத்துக்கு வர வர முடிவு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வரக்கூடிய அமைப்பை அல்லாஹத்தால ஏற்படுத்தி தருவான். இனிமே வந்திருக்கக்கூடியவர்களே, மறுமையை பயந்து நாங்கள் இப்படியான அமல்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவோம். அடிக்கடி நீங்க தொழுகைக்கு வாரீங்களா, உடனே எழுப்பி போவாதீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வளமையான அமல்களை செஞ்சுட்டு ஃபர்லு தொழுகை முடிஞ்ச பிறகு செய்யக்கூடிய அதுக்கார்கள் திக்ரை செஞ்சுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படி உட்காருங்க, எழுப்பி போவாதீங்க. அவசரப்பட்டு போய் என்ன செய்ய போகிறோம்? ஒரு மணி நேரம் வெளியே சும்மா தானே பேசிகிட்டு இருக்கிறோம், வீட்டில் போய் சும்மா தானே காய்ச்சிட்டு இருக்க போகிறோம், ரோட்டில் பேசி தானே இருக்க போகிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிங்க அல்லாவுக்காண்டி, இந்த திக்ருகளை வளமையாக சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஒரு அஞ்சு தடவை, சுபான் அலி வ பிஹம்தி ஒரு அஞ்சு தடவை, சுபான் லா வஹம்தி சுபான் அலி ஒரு அஞ்சு தடவை, ஹஸ்பி அல்லா வனியமல் வைக்கல ஒரு அஞ்சு தடவை, லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் ஒரு அஞ்சு தடவை, நபியுங்க மீது சலவாத்து ஒரு அஞ்சு தடவை, நிறைய திக்ரு இருக்குது. ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுங்க போதும், எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலாம். அஞ்சு தடவை இப்போ ஒவ்வொரு வக்துக்கு பிறகு நீ அஞ்சு நிமிஷம் எடுத்தீங்கடா, ஒரு நாளைக்கு உங்களை அறியாமல் இருபத்தஞ்சு தடவை நீங்கள் சொல்லிடுவீங்க. இது ஒரு பகுதி. இங்கேருந்து நீங்கள் தனியாக வீட்டுக்கு நடந்து போகிறீங்க, ஆஃபீஸுக்கு நடந்து போகிறீங்க, நடந்தோ வாகனத்தில் போகிறீங்க, அடிக்கடி திக்ரு கூட நடந்து போங்க. ரெண்டு பேர் மூணு பேர் போகும்போது பேசிட்டு போவோம், தனியே போகும்போது எந்த சிந்தனையும் சிந்திக்காதீங்க. இந்த திக்ர்களை மாறி மாறி சொல்லக்கூடிய பழக்கத்தை இந்த உள்ளத்துக்கு நாவுக்கு பயிற்சியை கொடுங்க. இது எங்களுடைய வாழ்க்கைக்கு உரம் ஊட்டும், மறுமைக்கு வெற்றியை தரும், மீசானில் மறுமை அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரும். இப்படி நீங்கள் அமைச்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்க, சின்ன பிள்ளை வாய்களில் இப்படி ஒன்று வார்த்தைகள் அடிக்கடி வரக்கூடிய பயிற்சியை கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் மனைவி, உங்களுடைய பெண் பிள்ளைகள் அடிக்கடி இப்படியான வார்த்தைகளை பயிற்சி கொடுங்க. நிறைய உள்ளமாக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, இதையெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் ஒட்டி வைங்க, சுவர் வீட்டு சுவரை ஒட்டி வைங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பார்த்து ஓதும் பொழுது அப்படி பாடம் ஆயிரும். ஆண்கள் உங்களை பொறுத்தவரை சிறுசாக எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது பாடம் ஆயிரும். அதுக்கு பிறகு தேவையில்லை, அடிக்கடி நீங்கள் சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. காரணம், நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் காட்டப்பட்டு நாம் மரணிக்கப்பட வேண்டும், கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும். மறுமுடைய விசாரணை சந்தோஷமாக இருந்தேன், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்த இறைவன் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுதில் ஃபலா ஹாதியலா, வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹாலா ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் ஒவ்வொரு விதமான தண்டனைகளையும் காலத்துக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப அல்லாஹாலா வணங்கிக்கொண்டே வருகின்றான். சோதனைகளை பொறுத்தவரை சிலர் பாவங்கள் செய்யும் பொழுது அவர்களை தண்டிக்கும் விதமாக அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். இன்னொரு விதமான சோதனை அவருடைய ஈமான்களை சோதித்து பார்க்கும் விதமாக சோதனையை கொடுப்பான். அது அல்லாஹ் மிக அறிந்தவன். எனவே அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கையில் அதிகமான இடங்கள்
தொடர் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கெடுத்து பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாவனல்ல அதே போன்று கொழும்பு போன்ற பகுதிகளில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு பலவிதமான கஷ்டங்களுக்கு பலவிதமான இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு இது ஒரு சோதனை. வெள்ளம் கொழும்பை பொறுத்தவரை வெள்ளம் நாளுக்கு நாள் இப்போது கூட ஹுத்துபாவுக்கு வருவதற்கு முன்னாலும் கூட நான் தொலைபேசி மூலமாக கேட்ட நேரத்திலும் கூட இன்னும் உயர்ந்துதான் சென்று கொண்டிருக்கின்றது, இன்னும் உயர்ந்தான் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் போய் சென்று பார்க்கலாம், நீங்கள் போய் மேலிருந்து பார்க்கும் பொழுது எந்த வீடும் தெரியாத அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்துவிட்டது. சில இடங்களில் கூரைகள் தெரிகின்றது, சில நேரங்களில் ரெண்டு மாடி மூணு மாடி கட்டினால் மேல் மாடி தெரிகின்றது. அதிகமாக கூரைகள் மட்டும் தெரியக்கூடிய அளவுக்கு தண்ணீர் மட்டும் அதாவது மேலோங்கி கொண்டே செல்லக்கூடிய காட்சி, தண்ணிகள் ஒதுங்குவதற்கு தண்ணிகள் வடிந்து செல்வதற்கான இடங்கள் இல்லாத அளவுக்கு எல்லா ஏரிகளும் எல்லா குளங்களும் எல்லா இடங்களும் நிறைந்திருப்பதன் காரணமாக பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்கு மக்கள் வந்துகிறார்கள், ஒரு சின்ன ஒரு சொப்பிங் பேக் சின்ன பேக்கோட வெளியே வரக்கூடிய காட்சி, எதையும் கொண்டு வர முடியவில்லை. காரணம் திடீரென்று ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து கொண்டிருந்தாலும் கூட மக்கள் எதிர்பார்த்தார்கள் இது வளமையாக வரக்கூடியதானே, வருஷத்துக்கு ஒரு தடவை முட்டுக்கால் அளவுக்கு வந்துட்டு போயிடும் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென இரவு விழுத்து விட்டு தூங்கிவிட்டு விழுத்து பார்க்கும் பொழுது கழுத்துக்கு மேல தலைக்கு மேல் நிற்கக்கூடிய காட்சி, பயங்கரமான காட்சி. நாங்கள் அப்படியான இடங்களிலிருந்து வெளியே செல்வோமா என்று மக்கள் அதாவது அழுது கதறக்கூடிய காட்சியை நாங்கள் நேரடியாக காணக்கூடிய நிகழ்ச்சி இருந்துச்சு. இது அல்லாஹ்வுடைய உதவியினால் கொழும்பை பொறுத்தவரை உயிர் சேதங்கள் நடைபெறவில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதிகமான இயக்கங்கள், அதிகமான ஜமாத்துகள், அதிகமான சில முஸ்லிம் சகோதரர்கள் களத்தில் இறங்கினார்கள். அதிகமாக போட் வந்துச்சு, வந்து என்ன செய்தார்கள், களத்தில் இறங்கி மக்கள் அப்படியே போய் நீந்தி கொண்டு போட்டில் போய் மக்களை அப்படி எடுத்து வரக்கூடிய காட்சி நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள், நாங்கள் நேரடியாக கண்டோம். அன்புக்குரியவர்களே, அவங்க ஒவ்வொரு பேக்கத்தான் கொண்டு வந்தான், பெரும் செல்வந்தர்கள் சாமானியர்கள் எல்லாம் அழுத கையில் கூட வரக்கூடிய காட்சி, சின்ன குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடிய காட்சியை நாங்கள் நேரடியாக கண்டோம், நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அன்பான வேண்டுகோள், அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் ஒரு சோதனையை தந்து இன்னொரு பக்கம் உங்களை அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களுடைய உதவிகள் அங்கு செல்ல வேண்டும், உங்களுடைய ஒத்தாசைகள் உங்களுடைய துவாக்கள் அவளுக்கு போய் சேர வேண்டும். உண்மையில் நீங்கள் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளம் பெட்டியை பொறுத்தவரை அந்த ஏரியாவை பொறுத்தவரை லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறினார்கள். எல்லாம் எங்கே தங்கியிருப்பான் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எல்லாம் அவங்களுடைய சொந்தக்கார வீட்டில் தங்கியிருக்கிறார்கள், சிலர் அதாவது சில பாடசாலை தங்கியிருக்கின்றார்கள். இப்போ ஒவ்வொரு சொந்தக்கார வீட்டிலும் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் 20 பேர் 25 பேர் 30 பேர் 40 பேர் ஒரு பலமான ஒரு சுமையை அந்த குடும்பம் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் அவருக்கு அருள்வாளிக்க வேண்டும். ஏன், சொந்தங்களை அரவணைத்தார்கள், வரக்கூடிய மக்களை அரவணைத்தும் ஏதோ ஒவ்வொரு அமைப்பின் ஊடாக ஒவ்வொரு அந்த ஜமாத்தார்கள் மூலமாக நல்லுள்ளம் படைத்த செல்வந்தருடைய உதவிகள் மூலமாக அந்தந்த குடும்பங்களுக்கு ஏதோ ஒரு சிறிய உதவிகள் பரிமாற்றப்படக்கூடிய காட்சி, நிறைய பேருக்கு சின்ன குழந்தைகள் பால்மா இல்லாமல் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், பம்பஸ் இல்லாமல் அழுது கொண்டிருக்கக்கூடிய அதாவது கஷ்டப்படக்கூடிய காட்சி, நிறைய பிரச்சனை. ஒரு உடுப்போடு யோசிச்சு பாருங்க, எதிர்பாராமல் ஒரு 4-5 உடுப்போடு வெளியே வந்திருக்கான்னு சொன்னால் நிலைமை எப்படி இருக்கும்? எனவே அன்புக்குரியவர்களே, கஷ்டங்களை உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. நேரடியாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக ஏனைய செய்தியின் ஊடாக அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மக்கள் உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இலங்கையில் எல்லா பள்ளிகளும் இப்படியான ஹுத்துபாக்களுக்கு பிறகே அந்த உதவிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உதவி அங்கு தேவைப்படுகின்றது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய உதவிகளை எடுப்பதற்காக வேண்டி இந்த பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. ஹுத்துபா முடிந்து நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்து விட்டு செல்லலாம். வீட்டுக்கு போனாலும் மறந்து விடாதீர்கள், உங்களால் எனக்கு பணம் இல்லை, இது செல்வந்தர்கள் தான் உதவி செய்யணும் என்ன நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பால் பேக்கெட் சரி வாங்கி கொடுக்க அமைப்பு உங்களை அமைச்சுக்கொள்ளுங்க. என்னால் ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுக்க முடியும், என்னால் இவ்வளவு கொடுக்க முடியும், தாராளமாக நீ கொடுங்க. அல்ல, இதுவும் ஒரு சோதனையாக இருக்கலாம். அவர்களை ஒரு கஷ்டப்படுத்தி செல்வந்தர்களை ஒரு சோதிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். இப்போ செல்வந்தர் என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஆனால் உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக அள்ளி வீசி செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனி அதுவும் ஒரு சோதனையாக இருக்கலாம், உங்களுடைய பணத்துக்கு வரக்கூடிய சோதனை. இப்படி உங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு மக்களுக்கு சோதனையை கொடுத்து, ஒரு மக்களுக்கு நெருக்கடியை கொடுத்து, இவர்களுக்கு நாம் அள்ளி கொடுத்துருக்கணும் அல்லவா, இவர்கள் எப்படி நடந்து என்று பார்ப்பதற்காக வேண்டியும் இருக்கலாம். எனவே உங்களுடைய சொத்துக்கள் பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம். எனது பங்கு ஒரு பால் பேக்கெட், எனது பங்கு இத்தனை அரிசி மூட்டை, எனது பங்கு இந்த பணம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. ஒரு கஷ்டத்தை நீங்கள் நிவர்த்தி செஞ்சா நான் மறுமையை பற்றி பேசணும், அந்த கஷ்டத்தால் மறுமையில் நிவர்த்தி செய்வான்.
மறுமை பற்றி நாங்கள் பேசினோம். ஏன் பேசினோம்? மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். அதற்கு ஒரு சாதகமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிலவை எங்களுக்கு தந்திருக்கிறான், உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அள்ளி கொடுங்கள், தாராளமாக கொடுங்கள். மறுமையினாலும் எந்த நிழலும் இல்லாத நிலையில அல்லாஹ்வுடைய நிழல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நிழல் உங்களுக்கு கிடைக்கும். அள்ளியடி கொடுங்க. எனவே அன்புக்குரியவர்களே, ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய உதவிகளை பணமாகவோ பொருளாகவோ இந்த பள்ளியில் வந்து கொடுங்க. இந்த பள்ளி நிர்வாகத்தில் கொடுங்க. அவங்க உரியோட்டு போய் சேர்ப்பாங்க. அங்கே கொழும்புல நிறைய ஜமாத்துகள் அமைப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் உரிய மக்களிடத்தில் சென்று யார் யாருக்கு என்னென்ன பொருள் போய் சேர வேண்டுமோ அதையெல்லாம் பகிரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். உங்களுடைய உதவியை தாராளமாக வழங்கி இருந்த நன்மை அல்லாஹ்விடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அகிமுஸ் ஸலாஹ்.